ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி. சோ கைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஒரு விஷயம்ன்றது அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்கேன், சோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆர்ஆர்பின்றது அஞ்சு வகையான கிளாசிபிகேஷன் ஜாப்ஸா பிரியுதுன்னு. ஒன்னு ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இன்னொன்னு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப், இன்னொன்னு ஜூனியர் இன்ஜினியர், இன்னொன்னு என்டிபிசி சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன் குரூப் டி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அஞ்சு ஜாப்ஸ் வந்து ஆர்ஆர்பியில் இருக்கு. ஸோ இதை பத்தின ஒரு பேசிக்கான புரிதலே இல்லாததுனால தான் தமிழக மாணவர்கள் வந்து இதை அட்டன் பண்ணவே தயங்குறீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு ஈஸி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உன்னுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்ல கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது ஒண்ணு தப்பிச்சாலே எல்லாமே எழுதலாம். இப்ப நீங்க குரூப் டூ படிக்கணும், தமிழ்நாடு லெவல்ல குரூப் டூக்கு வேற போர்ஷன், குரூப் போருக்கு வேற போர்ஷன், குரூப் ஒன்னுக்கு வேற போர்ஷன், நீங்க எஸ்ஐபிசிக்கு வரீங்கன்னா எஸ்ஐக்கு வேற மாதிரி கொஸ்டின், பிசிக்கு வேற மாதிரி கொஸ்டின் சொல்லிட்டு தமிழ்நாடு லெவல் எக்ஸாமினேஷன்ல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல டிஃபரெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்ல நடக்குது. ஆனா இது ஒன்னே தான் படிக்க போற, அதே தான் அஞ்சு பேட்டர்ன்லயுமே உங்களுக்கு அஞ்சு எக்ஸாம்ஸ்லயுமே உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. சோ அப்படிப்பட்டதுல அந்த அஞ்சு ஜாபினுடைய ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ பாக்காதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு வந்துடும், அப்பதான் உனக்கு அந்த ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல நீ எலிஜிபிளான்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த செகண்ட் வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ராசஸ், எக்ஸாமினுடைய பேட்டர்ன், அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம், எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ ஒரு எக்ஸாமினுடைய அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிடணும். அந்த எக்ஸாம் தான் இப்படிதான் நடக்குமான்ற ஒரு இதுவே நமக்கு இல்லை. ஏன்னா இதுல வந்து நிறைய குளறுபடிகள், ஒரு தெளிவான சைட்ல ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உனால வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்ப ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஒருத்தர் வந்து உன்னை கைட் பண்ணா கரெக்டா இருக்கும். நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன், நான் கைட் பண்ணா கரெக்டா இருக்கும். சோ நீங்க அப்ப ஏன் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அது ஒரு க்வெஸ்சன் கேப்பீங்க. எப்படி சொல்றதுன்னா, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் போல. நான் நிறைய பேர் எக்ஸாம் போகாதவங்களும் திட்டிருக்கேன். இப்ப என்னையே நீங்க திட்ட வேண்டிய நிலைமை. நான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப தொலைவா போட்டாங்க, குண்டூர்ல போட்டாங்க, நான் போல. நிறைய பேர் இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி கேப்பீங்க, மா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டிலே தான் போடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்மளுடைய அதர் ஸ்டேட்ஸ் போன முறை போட்டாங்க, இந்த முறை அப்படி போடணும்ன்றதுல ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மேபி போடலாம், ஆனா நம்ம ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்த ஒரு கணக்கு தானே, போகலாம் தாராளமா. ஏன்னா ரயில்வேஸ்ல வேலை கிடைக்கிறது எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுத்துக்கு நிகரானதான் ஒரு ரயில்வே ஜாப். அதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணுங்க. ஓகேவா? சோ இது இந்த வீடியோல இதெல்லாம் பார்க்க போறீங்க, தெளிவாயிடுங்க, பார்க்கலாம். அப்ப ஏன் நீங்க போலன்னு என்ன மறுபடியும் கேப்பீங்க. நான் போல, ஏதோ ஒரு காரணத்தினால போலமா, விட்டுருங்க, ரெண்டுமே போல, என்டிபிசியும் போல, லெவல் ஒன்னுமே செகண்ட் ஸ்டேஜ்க்கு நான் போல. ஓகேவா? சோ குண்டூர் கரப்பால எல்லாம் போட்டா எவன் போவான் அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப எனக்கு அறிவு வந்திருக்கு, போலாம் இந்த வர வந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு அறிவு வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் 2024க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 19/2/2024 வரக்கூடிய திங்கட்கிழமை இருந்து துவங்க இருக்குது. சோ ஆர்ஆர்பிக்கான ஸ்டாட்டிக் ஜிகே புக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. சோ அது மட்டும் இல்லாம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் புக்ஸ்மே இருக்கு. வேணும்ன்றவங்க வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பரான 7200400395 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப போலாமா வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஏஜ் எல்லாம் மத்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் அதிகமே 38 வயசு வரையும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியை பொறுத்தவரையும் டிகிரி முடிச்சவங்களும் எழுதலாம், 12th முடிச்சவங்களும் எழுதலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா இல்லையா? டிகிரி கம்ப்ளீட்டடும் எழுதலாம், அண்டர் கிராஜுவேட் ஆனா 12th ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதலாம், 12th முடிச்சவங்களுமே எழுதலாம். ஸோ அவங்க வந்து லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ, லெவல் ஃபோர், லெவல் ஃபைவ், லெவல் சிக்ஸ் அந்த போஸ்டிங்ஸ்ல லெவல் ஒன் வராது. ஏன்னா லெவல் ஒன் வந்து குரூப் டி. லெவல் டூல இருந்து லெவல் சிக்ஸ் வரையும் என்ன ஜாப்ஸ் இருக்கோ அதுல என்ன வேணா அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்ப நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஆல் தி கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப், எல்லா லெவலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஒரு சில பேருக்கு இருக்கும் லெவல் ஃபோர், லெவல் டூ, லெவல் த்ரீக்கு மட்டும் தான் அவங்க எலிஜிபிள், அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் கேட்டகரைஸ் ஆகும். ஓகேவா? சோ அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப ஈஸி, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா 12th முடிச்சிருப்பீங்க, எல்லாருமே கண்டிப்பா ஒரு டிகிரி, எனி டிகிரி ஹோல்டர் இல்ல. சோ யார் வேணா எல்லாமே டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். சோ இது வந்து எத்தனை ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, 4 ஸ்டேஜ். நமக்கு வேலை இந்த 3 ஸ்டேஜ்ல தான். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சார், நான் கொடுத்துருக்கிறது மெடிக்கல் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இருக்காது. எம்இனா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து மெடிக்கல் டெஸ்ட். சோ இது வந்து எல்லாருக்குமே காமன். இந்த 3 ஸ்டேஜ்ல தான் வேலை. அது என்ன சார்? சிபிடி 1 அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர்ல நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத போறீங்க. அப்ப நெகட்டிவ் மார்க் இருக்குமா சார்? நாம கண்டிப்பா இருக்கும் நெகட்டிவ் மார்க்ல, நீ நினைக்கிற அளவுக்கு தான் போவாது. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப எல்லாம் போவாது, ஈஸியா இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர். இன்னொரு ஒரு விஷயம், க்வெஸ்சன் பேப்பர் தமிழ்ல இருக்குமா நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பாக ரயில்வே தேர்வுகள் தமிழில் வர ஆரம்பித்து விட்டது.
அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் இருக்கு, அப்படி தாராளமா பண்ணலாம். ஸோ சிபிடி ஒன் சிபிடி டூ இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கு. ஸோ ஒன் அண்ட் டூ வந்து தமிழில் தான் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் தாராளமாக எழுதலாம். இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது, அதில் தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த மூணாவது டெஸ்ட் வந்து எல்லாருமே எழுதணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த சிபேட் அப்படின்றவங்க வந்து அந்த ஸ்டேஷன் கீப்பர், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், லெவல் சிக்ஸ் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் கீப்பர், அவங்களுக்குலாம் தான் இந்த சிபேட் வைப்பாங்க. அந்த சிபேட் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அது நான் வந்து ஏஎல்பி வரும்போது பண்ணா சூப்பரா புரியுன்றதை எழுதி வச்சிருக்கேன். ஸோ டைப்பிங் ஸ்கில் வந்து இதுலயே டைப்பிஸ்ட்லாம் இருக்கும், அந்த டிக்கெட்ல புக் பண்ணி தருவாங்கல்ல அந்த ஸ்பீட் வந்து செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் தான், டக்கு டக்கு முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது ரெண்டு தான் மெயின் ரோல், இதுல பாஸ் ஆகிட்டா இந்த டெஸ்ட் வரும், இது எல்லாருக்குமே நடக்காது, ஒரு சில பேர் அந்த கேட்டகரைஸ்ல வரவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல என்னென்ன ப்ராசஸ், அந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, ப்ராசஸ் இதுதான் தெளிவா எழுதி போட்டிருக்கேன். இது சிபிடி ஒன், இது சிபிடி டூ. என்னென்ன சப்ஜெக்ட் உனக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜிகே தாமா உன்னுடைய ஹிஸ்டரி, சயின்ஸ், அறிவியல், அந்த ஸ்டாட்டிக் ஜிகே, இது எல்லாத்தையும் சேர்ந்து கேட்பாங்க. கிட்டத்தட்ட எத்தனை கேள்விகள் இருக்க போது, 40 கேள்விகள் இருக்க போது. அதே மாதிரி மேக்ஸ், பேசிக்கான நியூமெரிக்கல் அபிலிட்டி மேக்ஸ் ஆப்டிடியூட், அந்த கணிதத்துல இருந்து எத்தனை கேள்வினா 30 கேள்வி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுதான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய மார்க் ஸ்கோரிங் செக்ஷனே ரீசனிங் தான். அது மட்டும் இல்லாம 30 ரீசனிங் எந்த அளவுக்கு போகும் உங்களுக்கு தெரியும், நானே எடுக்கிறேன் செம்மையா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த என்ன டப்டர்னு முடிச்சு விட்டுலாம் சிலபஸ் எல்லாம் கூட. ஸோ 30 கேள்வி இருக்கு. ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள், எத்தனை நிமிடம் கொடுப்பாங்க, 90 நிமிடம் கொடுப்பாங்க. இதுல ஈஸியஸ்ட் செக்ஷன் இது, இதை நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டா இது அடுத்தது கிராக் பண்ணிட்டு இதையும் சூப்பரா பண்ணிடலாம். பாருங்க இங்கிலீஷ் இருக்கா, எஸ்எஸ்சி ல எல்லாம் போனா இங்கிலீஷ் தான் இருக்கும், இது இங்கிலீஷ் கூட இல்ல, கேள்வி தமிழ்ல தான் இருக்கு. அப்ப ஈஸியா கிராக் பண்ணலாம். இது சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதே சிலபஸ் தான் அப்படியே சிபிடி டூ. அப்ப இதுக்கு நீ தனியா எல்லாம் ப்ரிப்பேர் ஆக வேணா, இதை படிக்கும் போதே இது ரெடி ஆயிடுவ, ஓகேவா? அதே சிலபஸ், கொஸ்டின் மட்டும் அதிகமா வரும், 50 கேள்வி, 35 கேள்வி, 35 கேள்வி, ஆனா க்வெஸ்சன் எவ்வளவு, 120 கேள்வி, 120 மார்க்குக்கு, ஆனா டைம் 1.5 மணி நேரம் தான். இங்க டைம் தான் அதே வச்சுட்டானே தவிர க்வெஸ்சன் வந்து அதிகப்படுத்திட்டான். அப்ப சேம் சிலபஸ் தான் ரெண்டுத்துக்குமே. அப்ப நீ சிபிடி ஒன்னுக்கும் தனியா படிக்க வேணாம், சிபிடி டூக்கும் தனியா படிக்க வேணாம், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அப்ப இதை நீ உருப்படியா படிச்ச போதும் இல்ல, மூணே சப்ஜெக்ட் தான், ஒண்ணு மேக்ஸ், இன்னொன்னு ரீசனிங். அதான் நம்ம இன்ஸ்டியூட்ல நல்லாவே சொல்லிடுறோம், அப்ப ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு, கிளாஸ்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நல்லபடியா நடத்திட்டு போறாங்க, ஓகேவா? சோ அப்ப ஈஸியா புரிய வேண்டியது இது ஃபர்ஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் NTPC. அடுத்தது என்ன சொன்னா டைப்பிங் ஸ்கில், டைப்பிங் ஸ்கில் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 வார்த்தை அடிக்கணும் பர் மினிட், 25 வார்த்தை அடிக்கணும் பர் மினிட், ஹிந்தியா இருந்தா, இங்கிலீஷா இருந்தா 30 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்ல. அது எல்லாருக்கும்லாம் இல்ல, யார் யாரும் டைப்பிங் முடிச்சிருக்காங்களோ அந்த ஜாபுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க, தட்ஸ் இட். அடுத்தது சிபேட், நான் சொல்லிட்டேன் ஸ்டேஷன் கீப்பர், ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ்க்குலாம் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் லேட்டர்னா ரொம்ப நேரம் கழிச்சுலாம் பண்ண போறது இல்ல, இது இப்போதான் இந்த வீடியோலயே பண்ணிடுவேன், ஏஎல்பி வரும்போது பண்றேன், அப்பதான் உனக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ சிபேட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் சொல்றதா இருந்தா, ஓகேவா? சரி, இது என்ன சார் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரிசர்வேஷன் ஆஃப் மார்க்ஸ், நீ ஒரு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, தட் மீன்ஸ் ஓசியில வர இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS-ல வரனா, நீ 40% மதிப்பெண் எடுத்தா சிபிடி ஒன்ல இருந்து சிபிடி டூக்கு என்ன ஆயிடுவேன், போயிடுவேன். அப்ப 40% ஆஃப் மார்க், அதாவது 100க்கு 40 மார்க் கேக்குறாங்க, 40 மார்க் இருந்தா யூ ஆர் குவாலிஃபைங் டு அப்பியர் சிபிடி டூ. இந்த டெஸ்ட் கிளியர் பண்ணி இங்க போறதுக்கு உங்களுக்கு 40% மார்க் வேணும், யாரா இருக்கிற பட்சத்துல, அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிற பட்சத்துல. இதுவே ஓபிசியா இருந்தா 30 மார்க் போதும், எஸ்சியா இருந்தா 30 மார்க் போதும், எஸ்டியா இருந்தா 25% 25 மார்க் போதும் தான் கேக்குறாங்க. அப்ப அவங்க ரொம்ப எல்லாம் ஒண்ணு வந்து டார்ச்சர் பண்ணல இல்ல, அப்ப இது ஈஸி தானே. அப்ப சிபிடி ஒன் கிளியர் பண்றதுலாம் ஈஸி இல்ல, சிபிடி டூ போய் அங்கதான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டு வெளியே வரணும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி வந்தா விடாத NTPC, ஓகேவா? இப்பதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தது குரூப் டி, குரூப் டியுமே வந்து பாத்தீங்கன்னா அதே 4 தான். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் ஆட் ஆயிருக்காது, என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் இருக்கு, இதுக்கு என்ன சார் பிசிக்கல் இருக்கா, ரயில்வேஸ்ல பிசிக்கலா, ஏன் இருக்க கூடாதா? இந்த ஜாபுக்கு இருக்கும், ஏன்னா இது லெவல் 1 குரூப் டின்னு சொல்லக்கூடிய லெவல் 1. நீ நினைக்கிறல்ல அந்த 1 ரொம்ப அதிகம், 6 ரொம்ப மட்டும்னு, ரயில்வேல அப்படியே தலைகீழா, 6 சூப்பர் பொசிஷன், லெவல் 6 ஸ்டேஷன் மாஸ்டர்,
வெள்ள கலர்ல தொப்பிலாம் போட்டுக்கிட்டு கோட்ஷூட்லாம் போட்டுன்னு கொடியாட்டு வருவார். கொடியாட்டு ஒரு வேலையா ஒரு ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எப்படி நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டு ஒரு ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல கொடுக்குறாங்களோ, ரயில்வே ஸ்டேஷனே அவர் கண்ட்ரோல்ல தான் கொடுக்குறாங்க, அவர் தான் ஸ்டேஷன் மாஸ்டர். அப்ப அவர் ரொம்ப முக்கியமான ரோல். அப்ப இங்க இருந்துதான் கீழே இருந்துதான் அதிகமான பொடி போகுது. இது லெவல் ஒன், இதுதான் இருக்கிறதுல குறைந்த நிலை ஜாப். சோ இதுக்கு மூணு, அதனாலதான் அதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வச்சு வேலைக்கு எடுக்கிறாங்க. சோ இதோட சம்பளமே கிட்டத்தட்ட 28-29 வரும். இப்போ பே கமிஷன் எல்லாம் சேர்த்து சொல்றேன். சோ CBT 1, CBT 2, PET, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்துலயும் வீடு பாஸ் வெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லயே அதிக மார்க் கொண்டது ரீசனிங் தான். மற்றவங்களை விட இவன் தான் 5 questions அது எக்ஸ்ட்ரா இருப்பான். அப்ப பாத்துக்கோங்க, லெவல் ஒன் குரூப் பி ல வந்து மேஜர் ரோல் யாரு? ரீசனிங். எல்லாத்துலயுமே ரீசனிங் மேஜர் ரோல், ஆனா இதுல இன்னும் கூடுதலாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ CBT 1 என்ன இருக்கு பாருங்க ஜெனரல் சயின்ஸ் மேக்ஸ் ரீசனிங் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல தான் அந்த ஹிஸ்டரி பாலிட்டி ஜியோகிரபி எல்லாமே சேர்த்து கூட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துக்கேப்பாங்க ஜெனரல் சயின்ஸ்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருந்து 25 க
30 கேள்வி சயின்ஸ்ல இருந்து, மேக்ஸ்ல இருந்து 30, ரீசனிங்ல இருந்து 35, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 25. சோ மொத்தமா 120 கேள்வி, 120 மார்க், ஆனா அதே 90 நிமிஷம் தான். சோ எப்படி NTPC-னுடைய பேட்டர்னும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. க்வெஸ்சன் ஸ்ட்ரென்த் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர டைம் இன்க்ரீஸ் ஆகல. ஆனா ஈஸி தானே, அதே 40% எடுத்தா அந்த ஸ்டேஜ் போயிடலாம், அதே 30% எடுத்தா அந்த ஸ்டேஜ் போயிடலாம், அதே கம்யூனிட்டி வைஸ் அதே தான். சோ பிசிக்கல் டெஸ்ட் இருக்குல்ல, அதான் இப்ப நீங்க பாக்க போறீங்க. பிசிக்கல் டெஸ்ட் இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. சோ ஃபார் பாய்ஸ் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் சொன்னால இந்த எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்தாலும் எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. பாய்ஸ் 35 கிலோ லைட்ட தூக்கிடுவோம், நம்மள மாதிரி கயிறேறு, லாங் ஜம்ப் தாவு, ஷார்ட் புட்ட போடு, கிரிக்கெட் பால த்ரோ பண்ணு, 400 மீட்டர் ஓடு, 100 மீட்டர் ஓடு எல்லாம் சொல்ல போறது இல்ல. இதுதான் 35 கிலோ வைட்ட 100 மீட்டருக்கு வைக்காம ஒரே சிங்கிள் சான்ஸ்ல எடுத்துன்னு போய் அங்க வச்சிடணும். 35 கிலோ வைட்ட ஃபார் பாய்ஸுக்கு. கேர்ள்ஸ் இருந்தா 20 கிலோ வைட்ட தூக்கின்னு போயிட்டு 100 மீட்டர் என்ன பண்ணிடணும், சிங்கிள் சான்ஸ்ல வச்சிடணும். இதே அடுத்த பிசிக்கல் இது ஃபர்ஸ்டா. ரெண்டாவது பிசிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர்னா எவ்வளவு, 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடணும் ஃபார் பாய்ஸ். கேர்ள்ஸ் 1000 மீட்டர், 1 கிலோமீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்ல ஓடணும், அவ்வளவுதாமா. அப்ப கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் இதுதான் வித்தியாசம், ஓகேவா. சோ பிசிக்கல் என்னன்றதையும் சொல்லிட்டு, அப்ப லெவல் 1 போஸ்டிங் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா, அப்ளை பண்ணுங்க வந்துச்சுன்னா. அடுத்தது ALP. டெக்னீஷியனுக்கு இது மட்டும் இருக்காது, டெக்னீஷியனுக்கு சிபேட் மட்டும் இருக்காது. டெக்னீஷியனுக்கு CBT-1, CBT-2 டைரக்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போயிடுவேன். ஆனா சிபேட் இருக்காது யாருக்கு, டெக்னீஷியனுக்கு. ஏஎல்பிக்கு எல்லாமே இருக்கும், ஓகேவா. சோ CBT-1 அண்ட் CBT-2 போர்ஷன்ஸ் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்த்தாகணும். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான் சேரப்போகுது. NTPC-யும் குரூப் டியோ ஆல் ஓவர் இந்தியா, எனி டிகிரி ஹோல்டர், எனி 12th முடிச்சவங்க, எனி 10th முடிச்சவங்க, யார் வேணா அப்ளை பண்ணலாம். பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் இஸ் சேம் டு ஒன் அண்ட் ஆல். பட் இங்க அப்படி கிடையாது. CBT-1 75 கொஸ்டின் இருக்க போகுது, CBT-2 125 கொஸ்டின் இருக்க போகுது. அதுக்கு 2.5 மணி நேரமே கொடுக்குறாங்க பாருங்க. இந்த CBT-1 என்னென்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ், ரீசனிங் சொல்லக்கூடிய மென்டல் அபிலிட்டி, இதுக்கு பேரே மென்டல் அபிலிட்டி நீங்க கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா க்வெஸ்சன் வந்து ஈஸியா இருக்கும், மென்டல் அபிலிட்டி எப்படி இருக்கும், க்வெஸ்சன் ஈஸியா இருக்கும். சோ ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எப்படி நீ NTPC எக்ஸாமுக்கு குரூப் டி எல்லாம் படிக்கிறியோ அதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து சேம். 75 கொஸ்டின் இதுல இருந்து கலந்து வரும், எது வேணா எவ்வளவு வேணா அதிகரிக்கலாம், கம்மியாகலாம், எது வேணா வரலாம். ஆனா ரெண்டாவது ஸ்டேஜ்ல 175 கேள்வின்னு சொன்னால அதுல 100 கொஸ்டின் 75 கொஸ்டின் இருக்கும்ல, அந்த 100 கொஸ்டின் மேக்ஸ், மென்டல் அபிலிட்டி, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்,
பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேன் எதுக்கு ஓடுது, ஃபேனுக்கான என்ன இது பொருள் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக் சயின்ஸ். மிக்சி சும்மா ஓடல, அங்க மோட்டார் இருக்கு, மோட்டார் என்ன எனர்ஜி என்ன எனர்ஜியா மாத்தும், அப்ப அங்க கேக்குறது ஒரு பிசிக்ஸ். தக்காளி பழம் சாரி புளி எடுத்து வாயில் வைக்கிறீங்க, ஏன் புளிக்குது, அது ஒரு ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த ஆசிட் என்ன, அது ஒரு பேசிக் சயின்ஸ். அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ரிலவென்ட் ஆன க்வெஸ்சன்ஸ் இருக்கும். 90 மினிட்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் 100 க்வெஸ்சன் எழுதுறதுக்கு 90 நிமிஷம் கொடுப்பாங்க. அடுத்த 75 க்வெஸ்சன் எழுதுறதுக்கு எத்தனை நிமிஷம் கொடுப்பாங்கன்னா 60 நிமிஷம். அதுல ரிலவென்ட் ட்ரேடு, அந்த இன்ஜினியரிங் ட்ரேட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னு கொடுப்பீங்களா, அந்த ரிலவென்ட் ட்ரேட்ல இருந்து க்வெஸ்சன் வரும், அது 60 நிமிஷம். சோ இந்த சிபிடி 1 ஆகட்டும் சிபிடி 2 ஆகட்டும் ஏஎல்பிக்கும் போதும் டெக்னீஷியனுக்கும் போதும். இது சி பேட்ச் பேட்டரி டெஸ்ட் சொல்லக்கூடியது. 5 ஸ்டேஜ் இருக்கும், சி பேட் 1, சி பேட் 2, சி பேட் 3, சி பேட் 4, சி பேட் 5. சி பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி டெஸ்ட். இந்த பேட்டரி டெஸ்ட் வந்து இட்ஸ் எ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஒரு பேட்டரி 5 பேட்டரி சொல்லல, அந்த ஈச் பேட்டரிஸ்ல நீ எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், 42 மார்க்ஸ் எடுக்கணும். ஒரு பேட்டரி நீ கடக்கிறதுக்கு 42 மதிப்பெண்களை எடுக்கணும். அது என்ன சார் பேட்டரி போட்டு வைப்பாங்களா எதனா யூபிஎஸ்சி மாதிரினா, அப்படி எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஒரு இதுலதான் வந்து அந்த லோகோ பைலட்ல, இது அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ட்ரெயின் ஓட்டுறவரு, ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னேன் ஆல்ரெடி, அவருக்கு இருக்கும் சொன்ன சி பேட்டு, அந்த ஸ்டேஷனை காப்பாத்துறவரு. ஒரு ட்ரெயின் வருதுன்னா நீங்க வந்து டிஸ்பிளே போர்டு பார்த்துருப்பீங்க, இப்படி ட்ரெயின் வந்துன்னு இருக்கும், ஒரு போர்டை பார்த்து இப்படி தண்டவாளம் இருக்கு, இங்க ஒரு தண்டவாளம் இருக்கு, இப்படி ஒரு போர்டு லைட் எரிஞ்சு போயிட்டு இருக்குமா, ஸ்டேஷன்ல தான் போய் பார்த்தா தெரியும். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இதுதான் பாப்பாரு, லோகோ பைலட் ஓட்டும் போது இதுதான் பாப்பாரு. ஏன்னா இந்த போர்டுல தான் அந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னு ரூட் மேப்லாம் இருக்குமே. சோ அந்த லைட் இண்டிகேஷன் எல்லாம் முக்கியம். அதெல்லாம் கண்ணு நல்லா தெரியறவன் தான் உருப்படியா பாப்பான். அதை செக் பண்றதுக்கு தான் இந்த சி பேட் டெஸ்டே. அப்ப அதுல வந்து கிரிட்டிக்கலான இமேஜஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து எந்த இமேஜஸ் நீ பார்த்த விளையாட்டு மாதிரி இருக்கும் இது 5 டெஸ்ட்டுமே. ஓகேவா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் பேரு, அதுக்குன்னு கணக்கே கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் விளையாட்டு மாதிரியும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சில சம்சம் இருக்கும், சில சில விளையாட்டும் இருக்கும், நிறைய இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டெஸ்ட். ஆனா இது 3வது நிலை தான், ஏஎல்பிக்கு மட்டும் டெக்னீஷியனுக்கு கிடையாது. ஓகே, சோ அதுதான் இங்க சொல்லாம வச்சிருந்தேன். அடுத்தது 12வது ஜூனியர் இன்ஜினியர் JEE-னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு CPT-1 CPT-2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சிம்பிள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண போறீங்க. சோ என்னென்ன வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மேக்ஸ் 30, ரீசனிங் 25, ஜெனரல் அவேர்னஸ் 15, ஜெனரல் சயின்ஸ் 30, எல்லாம் சேர்த்து 100 க்வெஸ்சன். அந்த 100 க்வெஸ்சனுக்கு எத்தனை நிமிஷம், 90 நிமிஷம். ஓகேவா, CPT-2 ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், இங்க மேக்ஸ் எல்லாம் வரப்போறது இல்ல, ரீசனிங் எல்லாம் வரப்போறது இல்ல, ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் வரும். 15 க்வெஸ்சன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஒரு 15 பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி நார்மல் வேர்ட் ஷார்ட்கட், கீபோர்டு, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் பத்தின பேசிக் அப்ளிகேஷன் ஒரு க்வெஸ்சன் வந்து 10 க்வெஸ்சன் வரும், லாங்குவேஜஸ் பத்தி எல்லாம். அடுத்தது என்வாயன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன்ல இருந்து ஒரு 10 க்வெஸ்சன் வரும். லாஸ்டா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல இருந்து உனக்கு 100 க்வெஸ்சன் வரும். டோட்டலா 150 க்வெஸ்சன் ஒரு 120 மினிட்ஸ். இது வந்து இருக்க போது கடைசியா. ஓகேவா, சிபிடி 2 இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களால தான் எழுத முடியும். டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தெரியுது என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன், என்னென்ன ரிலவென்டான ட்ரேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள், NTPC-யும் குரூப் டியும், அதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா பண்ணலாம். ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷனை, அப்போ தான் வரக்கூடிய தேர்வை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். நீ வந்து அப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் விட்டுனா எப்பயுமே உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா ரயில்வே இந்த முறை தீவிரமாக முடிவெடுத்திருக்காங்க, நாங்களும் வருஷத்துக்கு இயர்லி ரிக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு வரோன்னு. ஸோ இதை வெல் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இணைந்திருங்கள், பல அப்டேட்ஸ்களுக்காக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.